அவசரத்துக்கு வெளியூர் போக ஒரு கேப் புக் பண்ணா நேரத்துக்கு ஒரு சார்ஜ் ஊருக்கு ஒரு ஃபேர் ஒன் வே டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் பே பண்ணா போதும்னு ஒரு கேப் சர்வீஸ் கிடைச்சா எப்படி இருக்கும் வந்தாச்சு சென்னை கேப் உடனே சென்னை கேப் ஆப் இன்ஸ்டால் பண்ணுங்க கேப புக் பண்ணுங்க ஜஸ்ட் பே ஃபார் ட்ராப் ஒன்லி வெறும் இடஒதுக்கீடு குறித்து தான் நாங்கள் பேசணும்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் கூட்டணியை பற்றியும் நாங்கள் பேசலை அப்படின்றாங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதிமுக கூட்டணியில் யார் யார் இருப்பாங்க அதிமுக கூட்டணியில் தேமுதிக பாமக இருக்குமா அப்படின்ற சந்தேகம் நிலவுது ஒரு புள்ள திமுகவோட தேமுதிக நெருங்குற மாதிரி பாமக உள்ள ஒரு இது ஜெயித்தது பார்லிமெண்ட்ல ஜெயித்த மாதிரி அசம்பிளில ஜெயிப்போம் எதுக்கு பாமக எதுக்கு சீட்டை அள்ளி கொடுக்கணும் மாதிரி தான் திமுக தன்னோட வீவ் எடுத்துட்டு போறதா நாம இப்போ பார்க்குறோம் இப்போ வரையிலுமே நாற்பது சீட்டுக்கு கிட்ட கேட்குற மாதிரி இருக்கு தேமுதிக பா அதாவது தேமுதிகா நாற்பது சீட்டு கேட்குதுன்னா பாமாக்கா அதை விட அதிகமாக கேட்கணும்னு நினைக்கிறேன் பாஜகவும் அதுக்கு ஈக்கோலா கேட்கும் இப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக எப்படி ஃபேஸ் பண்ண போகுது அதிமுக பாராளுமன்றத்தில் இருவதோட சட்டம் மன்றத்தில் அதிகமாக கொடுப்பாங்க கமலாசன் தான் சும்மா சொல்லிட்டு இருக்கிறார் கலாச நம்பி யார் நாலு பிரசன் ஓட்டு எடுத்த கமலாசன் நம்பி யார் மூணாவது அணி வருவார் இந்த இடத்துல சீமா நான பேசுறாரு பேசுகிறாரு ரெண்டாயிரத்து இருபத்தி ஒன்று களத்தில் மூணாவது அணிக்கு வாய்ப்பில்லை வராதுங்க ஆதிமுக கூட்டணி இல்லை சார் தேமுதிக பாமக பாஜக பாஜக இன்னைக்கு முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி ஏற்றுக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க சிடி ரவி சொல்லிட்டாரு என்ன பண்ண போறாங்க அவங்க சீட்டுகள் அந்த பேர இஷ்யூலையோ சீட்டுகள் பரிவர்த்தனை இஷ்யூலையோ என்ன மாதிரி இருக்கும் அதிமுக கூட்டணியிலையும் தேமுதிக கொண்டு பெரிய ஸ்ட்ரென்த் இல்லை

அதிமுக கூட்டணியை பொறுத்த வரையில் பாமக பாஜக தேமுதிக இதில் யார் அதிகப்படியான சீட்டுகள் வாங்க போகிறாங்க பெரும்பான்மை சீட்டுகள் அதிமுக நிற்க போகுது அதில் எந்த மாற்றமும் இல்லை இதில் மூணு பேரில் யார் அதிகமாக ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு மன வலிமையை பொறுத்த விஷயம் இருந்து பார்ப்போம் தமிழின் நம்பர் ஒன் அரசியல் யூடியூப் சேனலான ஆதன் தமிழ் நேர்களுக்கு வணக்கம் கொடி பறக்குது நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி பல்வேறு துறைகளில் ஆக சிறந்த ஆளுமைகளை சந்தித்து நாம் நேர்காணல் எடுத்து வருகிறோம் அந்த வகையில் இன்றைக்கு நாம் பார்க்க இருப்பவர் அரசியல் திறனாய்வாளர் திரு ரவீந்திரன் துரைசாமி அவர்கள் நம்மிடையே இருக்கிறார் அவரிடம் கேட்பதற்கு நிறைய இருக்குன்னு வாருங்கள் அவரிடமே கேட்போம் வணக்கம் திரு ரவீந்திரன் துரைசாமி சார் வணக்கம் மாதேஷ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கு மதேஷ் சார் அதிமுகவின் கூட்டணி கணக்குகள் அதாவது இந்த சீட்டு பேச்சுவார்த்தைகள்லாம் இப்ப தொடங்கி விட்டதா தெரியுது முதல்ல கூட்டணியில் யார் யார் இருப்பாங்கன்ற ஒரு சில காட்சிகள் எல்லாம் போயிட்டு இருக்குது அதே போல சிக்கல்கள் நிறைய நடந்துட்டு இருக்கு போல குழப்பங்கள் இருக்கும் போல தெரியுது இதுல வந்து தேமுதிக பாமகவின் நிலை என்னன்றதே தெரியல அமைச்சர்கள் ரெண்டு பேர் தங்கமணியும் வேலுமணியும் தைலாபுரம் தோட்டத்துக்கே நேற்றுக்கு வந்து திரு ராமதாஸ் அவர்களை சந்தித்து பேசிட்டு வந்திருக்காங்க வெறும் இடஒதுக்கீடு குறித்து தான் நாங்கள் பேசணும்னு திரு ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார் கூட்டணி பற்றியும் நாங்கள் பேசலை அப்படின்றாங்க எப்படி பார்க்குறீங்க முதல்ல அதிமுக கூட்டணியில் யார் யார் இருப்பாங்க அதிமுக கூட்டணியில் தேமுதிக பாமக இருக்குமா அப்படின்ற சந்தேகம் நிலவுது தமிழ் மாநில காங்கிரஸ் ஜி கே வாசன் அவர் வந்து எடப்பாடி சீப் மினிஸ்டர் சொல்லிட்டார் கண்டிப்பாக தமாக இருக்கும் அவர் பாஜக பக்கம் அனுப்பாரா அதிமுக பக்கம் அனுப்பாரான்னு அவரை பற்றிய ஒரு விவாதங்களை சிலர் எழுப்பிய போது அவர் தெளிவாக அவ அதிமுக ஒரு அலையாக தான் அண்ணா அண்ணாதிமுக அவரை மதித்து மூணாவது ராய் சாவியம் அவர் அந்த வகையில் ஒரு கண்ணியமான ஒரு அலையன்ஸ் பார்ட்னராட்டு அவர் இருக்கிறார் அவருக்கு ஒரு இமேஜ் இருக்குது ஆதரவாளர் வலையாக இருக்குது ஒரு எம்பி சீட்டு தஞ்சாவூரில் அவர் கட்சி கண்டஸ்ட் பண்ணிச்சு அடுத்து பாமக தேமுதிக தேமுதிக வந்து ஏற்கனவே கடந்த ரெண்டாயிரத்தி பத்தொம்பதுலே துறைமுருகன் முயற்சியில் திமுக கூட பேரம் பேசுனாங்க துறைமுருகன் அதை எக்ஸ்போஸ் பண்ணார் என்றாலும் எடப்பாடி வந்து கடைசி நேரத்தில் தேமுதிகவை சேர்ப்பாருங்கிற கருத்தை நான் சொன்னேன் அந்த அளவுக்கு இருக்கும்போது கூட எடப்பாடி சேர்த்துக்குவார் காரணம் தினகரனை கட்டுப்படுத்த ஆர்கே நகரில் வெற்றி பெற்ற தினகரனை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த அந்த கட்சியும் தேவை பெரிய அணியை கட்டமைக்கணும் இரநூற்று பத்து மூணுக்கு ஆர்கே நகர் வெற்றி பொருந்தாதுன்னு சொல்லி ஒரு வீகத்தை அமைச்சு இருக்கும்போது தேமுதிக சேர்ப்பார்னு சொன்னேன் தேமுதிக கடைசியில் நாலு சீட்டு கொடுத்து அதிமுக சேர்த்துது இப்போது தேமுதிக வந்து திக்கு தெரியாத காட்டில் தான் நிற்குது அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கும் ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு அவங்க கூட்டணியில் எடுத்தாலும் அந்த ஓட்டு அவங்களுக்கு இல்லைங்கிறது தெரியும் ப்ளஸ் என்னென்னா எதிர்ப்பு இல்லைங்கிறது ஒரு ப்ளஸ் தேமுதிக் இருந்தாலும் இரண்டரை பர்சன்ட் ஓட்டு இருக்காங்கிறதே பெரிய கேள்விக்குறியாக தான் இருக்குது விருதுநகர் போன்ற இடங்களில் கொஞ்சம் கோயில் கோயில்பட்டி விளாத்தி குளம் கொஞ்சம் இருக்குது அந்த தெலுங்கு தாய்மொழி மக்கள் நாயுடு சமூக இது விஜயகாந்துக்கு கொஞ்சம் வன்னியர் பறையர் சமூக ரசிகர்கள் இப்படியெல்லாம் ஒட்டுமொத்தமாக பார்த்தா கூட பல நிலைப்பாட்டில் அவங்களோட அரசியல் நிலைப்பாட்டில் அந்த வாக்கு வங்கி வந்து ரொம்ப அருகி போச்சு இன்றைக்குள்ளே சூழ்நிலையில் கூட அவங்க அண்ணா திமுக கிட்டே வந்து அவங்க பாமகவுக்கு இனையா தங்களை நினைக்கிறாங்க ஒரு காலத்தில் பாமகவுக்கு மேலே இருந்தாங்க பத்து பர்சன்ட் ஓட்டு எடுத்தாங்க ரெண்டாயிரத்தி பதினாலில் எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க ஆறு வருஷம் தான் ஆகுது ரெண்டாயிரத்தி பதினாலில் வந்து பதினாலு சீட்டு அவங்க நிற்கும் போது பாமக எட்டு சீட்டு தான் தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருந்து ஆறு வருஷத்துக்குள்ளே நிலமை மாறிட்டு நம்ம யதார்த்தத்தை ஒத்து தான் ஆகணும் எடப்பாடி வந்து ரெண்டாயிரத்தி பதினாறில் அவங்க ரெண்டரை பர்சன்ட் ஓட்டு தான் எடுத்தாங்க அண்ணா திமு பா பாமக அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு எடுத்து தான் சீட்டெல்லாம் அலாட் பண்ணி கொடுத்தாரு இப்பவும் தேமுதிகவோட உச்சக்கட்ட ஒரு அரசியல் என்னென்னா திமுக கூட்டணியிலே நாங்கள் இருப்போங்கிற வார்த்தையை சொல்கிறாங்க மற்ற பாமகவும் பாஜகவும் திமுக உள்ள போகலை மோடி ஸ்டாலினை போடுறாரு அது நான் தமிழ்நாட்டில் நான் தான் சொன்னேன் அது நடக்குது இது நிறைய பேர் இதை புரிஞ்சுக்கிடணும் மற்றவங்கெல்லாம் என்னென்னலாமோ சொல்லிட்டு இருக்கும்போது நான் சொன்னேன் மோடி ஸ்டாலினை போடுவார்னு அது நடந்து அதனால் வந்து அவர் சோனியா காந்திக்கு பார்கெனிங் போகிற அடித்து ஸ்டாலினுக்கு லாபத்தை ஏற்படுத்தி காங்கிரஸுக்கு பார்கெனிங்கை மோடி பண்ணிட்டார் ஒரு தனி நபர் பெரிய அளவில் தமிழ்நாடு பாஜகவுக்கு பாசிட்டிவாக இல்லைனாலும் எதிர்க்கட்சியான நெ காங்கிரஸை வந்து பார்க்க நீங்கள் அடிச்சுட்டார் இது வந்து மிகப்பெரிய புத்திசாலித்தன உள்ள மோடியால் மட்டும்தான் முடியும் அதை தமிழக பாஜகாரங்க கூட பலருக்கும் அதை புரிஞ்சிக்கல அது வேற விஷயம் ஆனால் பாஜக திமுக கூட கூட்டணிக்கு போகிறது மாதிரி ஒரு அரசியல் ரீதியான ஒரு கூட்டணி போகிற மாதிரி ஒரு இதை பண்ணலை அதே மாதிரி பாமகவும் வந்து திமுக கூட்டணி போகிற மாதிரி ஒரு இதை பண்ணலை அதில் வந்து தேர்தல் கூட்டணி விஷயத்தில் பாமகவும் பாஜகவும் வந்து அண்ணா திமுக கூட்டணி அல்லது வேற வழின்னு போறாங்களே தவிர திமுகவை காட்டி வந்து அந்த பேரத்தை பண்ணல இல்ல ஏதாவது ஒரு புள்ளியில திமுகவோட தேமுதிக நெருங்குற மாதிரி தெரியுதா திமுக வந்து வெற்றி பெற்ற கூட்டணியா இருக்காங்க அவங்க வந்து மற்றவங்க பாராளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் வேறன்னு கிளைம் பண்ணாதான் செய்வாங்க அது உண்மைதான் சட்டம் ஒரு சட்டமன்ற தேர்தல் வேற இன்னொரு சட்டமன்ற தேர்தல் வேற ஒரு பாராளுமன்ற தேர்தல் வேற இன்னொரு பாராளுமன்ற தேர்தல் வேற அப்படி இருக்கும்போது பாராளுமன்ற தேர்தல் வேற சட்டமன்ற தேர்தல் தான் ஆனால் வெற்றி பெற்ற திமுக வந்து எங்களுக்கு இந்த அணியே போதுமானது நாங்கள் வெற்றி போறோங்கிற மாதிரி தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு போறதுக்குள்ள வாய்ப்புகள் இருக்குது அதை தான் அவங்க மெயின்டைன் பண்ணிட்டு போறாங்க மாற்றி ஒரு அணி ஒரு கட்சியை தள்ளிட்டு இன்னொரு கட்சி எடுக்கிறதுக்கெல்லாம் போறாங்கன்னா அது வந்து அவங்க இமேஜை அடிக்கும் திமுக பொறுத்தளவுல அது பார்லிமெண்ட் வெற்றியை திமுகவே நம்மளி ஆயிரும் பார்லிமெண்ட் வெற்றியை திமுகவோ பாஜகவோ பாமகவோ கொஸ்டின் பண்ணி அது வேற இது வேறன்னு சொல்றது வந்து அரசியல நியாயமான ஒரு தந்திரங்கள் தான் ஆனால் திமுகவே அதை அக்செப்ட் பண்றது வந்து திமுக பலமனமாகும் அதனால திமுக இதுவரை வந்து பாராளுமன்ற தேர்தல் வெற்றியை நாங்கள் தொடருவோங்கிறதை மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்களே தவிர அவங்க அதை அக்செப்ட் பண்ணிட்டு போகல பாமக உள்ள ஒரு இது விடுதலை சிறுத்தை போகுதுன்னு சொல்லும்போது இதை ஜெயித்தது பார்லிமெண்ட்டில் ஜெயித்த மாதிரி அசம்பிளியில் ஜெயிப்போம் எதுக்கு பாமக எதுக்கு சீட்டை அள்ளி கொடுக்கணும் அவங்களுக்குற மாதிரி தான் திமுக தன்னோட வீவ் எடுத்துகிட்டு போறதா நாம இப்போ பார்க்குறோம் இப்போ இந்த இந்திய சூழ்நிலை பாமகவோட பொறுத்த அளவில் திமுக லாஸ்ட் மினிட் இட் ஆர் லீவ் இட்னு ஒரு சிங்கிள் டிஜிட்டல ஒரு ஆஃபரை கொடுக்கலாம் அது பாமக அண்ணா திமுக உறவு எப்படி வருதுன்னு பார்த்துட்டு தான் தேமுதிக அங்க போகும் ஏன்னா சீட்டு குறைஞ்சிட்டுனா இங்க வந்து நாற்பத்தோரு சீட்டு வாங்கின ஒரு கட்சி ஒரு எட்டு சீட்டுக்கு போச்சுதுன்னா அந்த கட்சி அதோட தோத்து முடிஞ்சு போச்சுன்னு அவங்களே ஒத்துக்கிட்ட மாதிரி தான் வெளியேருந்து இருந்து பார்க்க நமக்கு வந்து வேறு ஒரு விதத்தில் பார்க்கலாம் உள்ளே இருக்கவங்க யாருமே தங்க கட்சி முடிஞ்சு போச்சு அழிஞ்சு போச்சு நாங்கள் மீண்டும் வர வரமாட்டோங்கிற எண்ணத்துக்குள்ளே யாருமே போக மாட்டாங்க தேமுதிகவும் போகாது அப்படிங்கிற சூழ்நிலை அவங்க அதிமுக அணிக்குள்ளே பாமகவுக்கு இணையான கட்சின்னு தங்களை காட்டி பேரம் பேசுகிற வேலையை தான் அவங்க பார்ப்பாங்க இல்லை வரையிலுமே நாற்பது சீட்டுக்கு கிட்ட கேட்குற மாதிரி இருக்கு தேமுதிக பா அதாவது தேமுதிக நாற்பது சீட்டு கேட்குதுன்னா பாமக அதை விட அதிகமாக கேட்கணும்னு நினைக்கிறேன் பாஜகவும் அதுக்கு ஈக்குவலாக கேட்கணும் அப்படி இருக்கிற சூழ்நிலையில் அதிமுக எப்படி ஃபேஸ் பண்ண போகுது அதிமுக பாராளுமன்றத்தில் நின்றுவதோட சட்டமன்றத்தில் அதிகம் நிற்பாங்க அதுதான் அவங்களோட ஸ்ட்ராட்டஜி எந்த மாநில கட்சியும் அது தான் செய்யும் திமுகவும் அது தான் செய்யும் அண்ணா திமுக அதான் செய்யும் தமிழ்நாட்டில் நம்ம காலங்காலமாக அதை பார்த்துட்டு வர்றோம் பாராளுமன்றத்தில் ஜெயலலிதா வந்து இருபத்தொம்போது எம்பி சீட்டு அங்கே கொடுத்தாங்க அதுக்கு தக்கன நாங்கள் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு சிக்ஸு அசம்பிளின்னு போகணுன்னு ஜெயலலிதா சொன்னாங்க அதே மாதிரி எம்ஜிஆர் வந்து செமல்டெனியர் எலெக்ஷனில் வந்து எண்பத்தி நாலில் வந்து காங்கிரஸ் கிட்ட சரண்டர் ஆமாம் சரண்டர் ஆனார் தன்னை பாராளுமன்றத்தில் தோற்கடித்த காங்கிரஸ் கிட்டே போய் பாராளுமன்றம் அசம்பிளியும் சேர்ந்து வந்தால் தோத்துருவோம்னு சரண்டர் ஆகி டூ தேர்ட் ஒன் தேர்டுன்னு அவர் எம்ஜிஆர் அங்கே அதை பிரித்துக்கிட்டார் ஆனால் சட்டமன்றத்தில் வந்து அவங்க டூ தேர்ட் நிற்பாங்க அதிக சீட் நிற்பாங்க இது திமுக அண்ணா திமுகவோட வழக்கம் அந்த சூழ்நிலையில் அண்ணா திமுகவும் இப்போ அதிக சீட்டு தான் நிற்கும் தான் கேபி முனிசாமி போன்றவங்கள வந்து பேசுகிறாங்க ஸோ பாராளுமன்றத்தில் கொடுத்த அதே ரேஷியோவில் வந்து பாமகவுக்கோ பாஜகவுக்கோ தேமுதிகவுக்கோ கொடுக்க விரும்ப மாட்டாங்க ரொம்ப குறைச்சி தான் கொடுப்பாங்க அதில் தேமுதிக போன்ற கட்சிகளெல்லாம் கடைசியில் முடிவு பண்ணக்கூடிய லெவலுக்கு தான் இருக்கும் மூன்று கட்சிகளுமே அவருக்கு அவங்களுக்கு வந்து ஒரு சிக்கலாக தான் இருந்துகிட்ருக்கு பாஜகவும் நிறைய சிக்கல் கொடுத்தாங்க நாங்கள் தான் தலைமன்னாங்க அறுபது சீட்டுனாங்க தொண்ணூறு சீட்டுனாங்க அப்பப்பா ஒரு ஒரு பொருந்தி போகக்கூடிய ஒரு கெமிஸ்ட்ரி உள்ள கூட்டணி மாதிரியாக பேசுனாங்க இல்லை இன்னும் அந்த சீட்டு முடிவாக இல்லை இப்போ வந்து அப்சர்வர் வந்து அதிமுக பெரிய கட்சி அந்த கட்சி இதான் சீப் மினிஸ்டர் முடிவு பண்ணுங்கிற ஒரு கருத்தை சொல்லியிருக்காப்புல டெல்லியில் என்ன முடிவாகுதுன்னு தெரியல ஏற்கனவே முதல்வர் வேட்பாளராக திரு எடப்பாடி பழனிசாமி அனௌன்ஸ் பண்ணாங்க இதை பாஜக ஏற்றுக்கொள்ளாமலே இருந்தாங்க தொடர்ந்து ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தாங்க இன்னைக்கு சிடி ரவி ஒத்துக்கிட்டாரு அவங்க பெரும்பான்மை கட்சி அவங்க தான் முதல்வர் வேட்பாளரை முடிவு பண்ணுன்னு சொல்லிட்டாங்க தேமுதிக எதுவும் சொல்லாமலே இருந்தது எங்களுக்கு நாற்பது சீட்டுக்கு மேலே வேணும்னு மட்டும் கோரிக்கை வச்சிருந்தாங்க பாமகவை பொறுத்தவரை ஜி கே மணி பா பாமகவின் தலைவர் சொல்லியிருந்தாரு எங்களுடைய ஐயா ராமதாஸ் அவர்கள் தான் தான் அறிவிப்பாங்கன்னு சொன்னாங்க சோ யாருமே ஏற்காமல் இருந்தாங்க ஆனால் இன்னைக்கு வந்து ஒரு பெரிய அளவுக்கு எடப்பாடியை எல்லோரும் ஏற்றுக்கொண்டு விட்டார்கள் அப்படின்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கிறேன் சரியாக வந்து அண்ணா அதிமுக அணியில வந்து மூன்றாவது அணியெல்லாம் போய் யாரும் சாதிக்க முடியாது பாமக ஒரு சக்தி தான் அஞ்சரை பர்சன்ட் எடுத்தாங்க அன்புமணி தான் வாரிசுங்கிற அளவுக்கு அதை அந்த மக்கள் ஏற்றுக்கூடிய அளவுக்கு ரெண்டாயிரத்து பதினாலு நின்னாங்க ஆனா ஒரு சீட்டு கூட ஜெயிக்கலையே அப்படி இருக்கும்போது வந்து அதே பாமக வந்து மூன்றாவது ரின்னு சொல்லி பன்னிரெண்டு கட்சிகளை லிஸ்ட் அவுட் பண்ணாங்க எந்த ஒரு கட்சி கூட அதில் ஏற்றுக்கிட இல்லையே திமுக அண்ணா திமுக தான் அணியமைக்குமே தவிர அவங்களால தான் வந்து ஓட்டை டிரான்ஸ்ஃபர் பண்ணி இன்னொரு கட்சிக்கு வந்து எம்எல்ஏ சீட்டை அரசை ஜெயிக்க வைக்க முடிஞ்சது தமிழ்மண் அன்சாரியை ஜெயிக்க முடிஞ்சது பாப் கருணாசை ஜெயிக்க வைக்க முடிஞ்சது அதே மாதிரி வந்து இவர் காங்கிரஸை ஜெயிக்க வைக்க முடிஞ்சது எட்டு சீட்டு கடையநல்லூர் அபு பாயை ஜெயிக்க வைக்க முடிஞ்சது இப்படி இந்த மாதிரிப்பட்ட இது வந்து திமுக அண்ணா தான் முடியுமே தவிர மூன்றாவது அணினின்னு கட்சின்னு வரக்கூடிய அந்த அந்த கட்சி தலைவரே விட மாட்டார் இன்னொரு கூட்டணி கட்சி எங்கள் ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன மூணாவது அணி கமலஹாசன் தான் சும்மா சொல்லிட்டு இருக்கிறார் கமலாசன் நம்பி யார் நாலு பர்சன்ட் ஓட்டு எடுத்த கமலாசன் நம்பி யார் மூணாவது அணி வருவார் இந்த இடத்துல சீமான ஹானஸ்டா பேசுகிறார் நூற்றி பதினேழு ஆணு நூற்றி பதினேழு பண்ணி நாங்கள் தான் இருப்போம் இன்னைக்கு தனிச்சு நாளைக்கு தான் தனிச்சுன்னு ஆனஸ்ட்டாக பேசுறாரு அது பரவாயில்ல மூணாவது அணின்னு நீங்கள் பேசக்கூடிய உங்களை நம்பி எம்எல்ஏ ஆகலான்லாம் நம்பி யார் வருவா எங்கேயும் போ வேற வழி இல்லாம எங்கேயுமே சேர்க்காம கழிச்சு போட்டவங்களெல்லாம் விஜயகாந்த் பின்னாடி ரெண்டாயிரத்து பதினாலு நின்னாங்க ஆமா கழிச்சு தான் விஜயகாந்த் பின்னாடி நின்னாங்க திமுக அண்ணா திமுக சரியா இடம் கிடைக்காதவங்க தான் அங்க நின்னாங்க மூணாவது அணிங்கிற பேச்சுக்கெல்லாம் அங்கே எதுவும் இல்லை ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு களத்தில் மூணாவது அணிக்கு வாய்ப்பு இல்லை சீஃப் மினிஸ்டர் கேண்டேட் ஸ்டாலின் எடப்பாடி பழனிசாமி சீமானு கமலஹாசன் நாலு பேரும் தெளிவானுக்கிறாங்க இதை தாண்டி இன்னும் ரெண்டு பேர் வரலாம் ஒருத்தர் மட்டுமே வந்து இன்னொருத்தர் வராம இருக்கலாம் அவங்களே ஆஃபர் பண்ணாம அவங்களே ப்ரொஜெக்ட் பண்ணாதவங்களுக்கு நம்ம பப்ளிசிட்டி கொடுக்கணும் மக்களின் புரிதலுக்காக நான் ரொம்ப தெளிவா கேட்குறேன் சார் ஒரு மக்கள் நல கூட்டணி மாதிரி ஒரு மூன்றாவது அணி உருவாகுமா உருவாக வராதுங்க வராது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் இல்லை வராதுங்க இது வந்து முத அணியா முத ரெண்டு அணியாட்டு ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் இருக்குதுங்க இருக்குது அது சீமான் வந்து தனிச்சு போட்டின்னா அவர் ஒரு தனி தனி கட்சியாக போய்ட்டுருக்கிறாங்க கமலஹாசனும் தனித்து தான் போட்டியிட முடியும் அவரை நம்பி யாரும் வர மாட்டாங்க அவர் மூணாவது ஏனின்னு சொன்னால் அவர் பப்ளிசிட்டி கிடைக்கும் பேப்பரில் எழுதுவான் வெப் வெப்டிவியில் பேசுவான் டிவியில் பேசுவான்னு சும்மா அவர் அவரை நம்பி யார் கூட்டணிக்கு வர போகிறாங்க நாலு பர்சன்ட் நம்பி எடுத்து வர யார் கூட்டணி வர போகிறாங்க மூணாவது ஏன்னிலாம் இல்லை கமலஹாசும் ஒரு சீஃப் மினிஸ்டர் கேண்டேட்டு பார்லிமெண்ட்டோட அசம்பில அதிகம் எடுக்கலாம் சீமானுக்கும் அது பொருந்தும் ரெண்டு பேரில் யார் எடுக்காங்கெல்லாம் பார்த்துக்கலாம் மேலே ரெண்டு பேர் கீழே ரெண்டு பேர் டபுள் டிஜிட்ல ரெண்டு பேர் சிங்கிள் டிஜிட்ல ரெண்டு பேர் நாலு சீஃப் மினிஸ்டர் கேண்டிடேட் நிற்கிறாங்க களத்தில் இன்னைக்கு சீட்டு பேரத்துல ஏதேனும் மனக்கசப்பு ஏற்பட்டால் திமுக அதிமுக கூட்டணியில் மாற்றம் ஏற்பட வாய்ப்பு இருக்கா வெற்றி தோல்வி ரெண்டாவது மக்கள் தான் முடிவு பண்ணணும் ஸ்டாலின் லீடர்ஷிப்பா எடப்பாடி லீடர்ஷிப்பா மேல் மட்டத்தில் கீழ் மட்டத்தில் சீமான லீடர்ஷிப்பா கமலாஸ் லீடர்ஷிப்பா எந்த லீடர்ஷிப்புக்கு மக்கள் அதிக ஓட்டு போடுவாங்க யாருக்கு மூணாவது இடம் கொடுக்குறாங்க நம்ம புறவை பாத்துக்கலாம் சரி அதுக்குள்ள நான் வரல ரசோல்ட்டுக்குள்ள நான் போகல பட் இன்னைக்கு திமுக கூட்டணியில் வந்து காங்கிரஸ் வந்து ஸ்டாலின் முதல்வரன்னு கொடுக்குற சீட்டை கொடுங்கன்னு சொன்னால் மோடிக்கு ராஜதந்திரத்துக்கு கிடைச்ச வெற்றி யாப்பற யாரும் தமிழ்நாட்டில் சொல்லலை ரவீந்திரன் துரைசாமிங்கிற மோடி நெகர்வோட போகல் போடணும்னு நினைக்கக்கூடிய ரவீந்திரன் துரைசாமி தான் இதை சொன்னேன் எல்லாரும் என்னென்ன இல்லாமல் கோரஸ் பாடினீங்க அவ்வளோவரும் ஏமாந்து போயிட்டீங்க தமிழக பாஜகவில் கூட யாரும் இதை புரிஞ்சிக்கலங்கிறதும் உங்களுக்கு வெளிப்படையாக தெரியுது நான் சொன்னது ஆதாரப்பூர்வமான உண்மை ஸோ காங்கிரஸ் வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் வந்து மோடிக்கு திட்டப்படி ஸ்டாலின் வந்து காங்கிரஸ் கலத்தி விட்டுற கூடாதுன்னு கூட்டணியே போதும்னு நின்றுட்டாங்க இது உண்மை மோடியால் ஸ்டாலினுக்கு இது லாபம் பட் ஸ்டாலின் காங்கிரஸ் கூட்டணி வேணும்னு விரும்புகிறாரு சார்பற்ற இதில் நிற்கிறாருங்கிறதையும் நான் மறுத்து பேச விரும்பல உண்மை நிலையை நான் அதை மீண்டும் அதுலேயும் சேர்த்தே பதிவு பண்ணுறேன் அடுத்தபடியாக வந்து திருமாவளவன் சிலர் வருவார்கள் சிலர் போவார்கள்னு சொன்னதும் திருமாவளவாக மன வலிமை இழந்துட்டார் நம்மளை கலத்தி விட்டுருவாங்களோன்னு நான் தான் சொன்னேன் ஸ்டாலினை ஸ்டாலின் வந்து கருணாதி மிஞ்சி போய்ட்டாருங்க அதனால் வந்து பாமகவெல்லாம் சேர்த்து சீட்டு கொடுக்க மாட்டாருங்க எதுக்குங்க ஐம்பது பெர்சன்ட் ஓட்டு எடுத்து ஜெயிக்கிறதுக்கு வந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து இன்னொரு கட்சிக்கு எங்கே சீட்டு கொடுக்கணுங்கிறத நான் அன்னைக்கு ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுக்கு முன்னாடி தெரியும் உங்களுக்கு தெரியும் சரி அதுக்கப்புறம் சொன்னேன் ஸ்டாலின் வந்து கருணாதியோட உயர்ந்து இருக்கிறார் இந்த இடத்துல செய்ய மாட்டார்னு பட் திருமாவளவன் வந்து ஒருவேளை நம்மளை கலத்தி விட்டுருவாருங்கிறதுல புதிய உதயசூர்ல இருக்க தயார்னு ஒரு கட்டத்தில் சொன்னார் ஸோ திருமாவளவன் அங்கே பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணல சரி பவர் பாலிட்டிக்ஸ் பண்ணாலும் திருமாவளவனுக்கு என்ன தான் ஸ்ட்ரென்த் இருக்கு சீரோ புள்ளி ஏழு ஏழு பர்சன்ட் ஓட்டு வைகோவுக்கு என்ன தான் இருக்கு ஒரு பர்சன்ட் கீழே இல்லை சிபிஎம்க்கு ஸ்ட்ரென்த் இருக்கு ஒரு பர்சன்ட் கீழே சிபி ஐக்கிய ஸ்டெங்க் இருக்கு ஒரு பர்சன்டேஜ் கிலோ நான் சொல்றது உண்மை தாங்க அந்த தலைவர்கள்லாம் இந்த மண்ணுக்கு மக்களுக்காக போராடினவங்க பேச்சு திறமை திறமை உள்ளவங்க கம்யூனிஸ்ட் தலைவரெலாம் மிகப்பெரிய தியாக வரலாறு உள்ளவங்க எந்த கட்சிக்கார தலைவரோட கம்யூனிஸ்ட் தலைவர்களுக்கு தியாக வரலாறு நான் மதிக்கிறேன் போட்டுறேன் பட் வாக்கு வங்கி விழாதாங்கிறதும் நூத்துக்கு நூறு உண்மைதான் அதையான் நம்ம நடிச்சுடணும் இப்போ இந்த ஓட்டை வச்சுட்டு அவங்க எங்க பேரம் பேசுவாங்க சோ இவங்கெல்லாம் திமுகவோட இருந்தால் இருந்தாதான் திமுகவுக்கும் ஸ்ட்ரென்த்து அவங்களுக்கும் ஸ்ட்ரென்த்துன்றீங்க எல்லாம் திமுக தான் பாலிசி மோடி எதிர்ப்பு எடப்பாடி எதிர்ப்பு பாமக பா எதிர்ப்புன்னு அவங்க எல்லாம் நின்றுவாங்க சரி அதிமுக கூட்டணி இல்ல சார் தேமுதிக பாமக பாஜக பாஜக இன்னைக்கு முதல் ஒரு வேட்பாளராக எடப்பாடி ஏத்துக்கிற நிலைக்கு வந்துட்டாங்க சி டி ரவி சொல்லிட்டாரு என்ன பண்ண போறாங்க அவங்க சீட்டுக்கள் அந்த பேரம் இஷூலையோ சீட்டுக்கள் பரிவர்த்தனை இஷ்யூலோ என்ன மாதிரி இருக்கும் அதிமுக கூட்டணியிலேயும் தேமுதிக ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெங்க் இல்லை அது ஒன்றும் பெரிய ஸ்ட்ரெங்கனான பார்ட்டியாட்டு இல்லை பட் எதிர்ப்போட்டில்ங்கிறது உண்மைன்னா கூட ஸ்ட்ரெங்தனான பார்ட்டியாட்டு இல்லை பாமக முக்கியமான கட்சி அஞ்சரை பர்சன்ட் ஓட்டு அவங்களுக்கு இருக்குது வட மாவட்டத்தில் அது பத்து பர்சன்ட்டு சமம் ஒன் தேர்ட் ஏரியாவில் பதினஞ்சு பர்சன்ட்டுக்கு சமம் டாக்டர் ராமதாஸ் வில் போர் உள்ள ஒரு பொலிட்டிஷியன் இன்னைக்கு மக்களவைத் தேர்தலில் ஒரு தோல்விய தழுவுனும் பிறகும் வட மாவட்டத்தில் ஒரு சீட்டு வெற்றி பெற முடியாத பிறகும் இப்படி வில் போரால ஒருத்தர் பொலிட்டிக்ஸ் ராமதாஸால தான் நான் ராமதாசை பற்றி கரெக்டாக தான் பேசுவேன் கரெக்டாக தான் இருப்பேன் சொல்லி தான் அதை செய்வேன் எதுவுமே வந்து மறைஞ்சிருந்தோ இது மாதிரி இல்ல நேருக்கு நேராக தான் அவருக்கு எதிராக எந்த இடத்துல நம்ம முரண்படுறோமோ அந்த இடத்துல முரண்படுறத சொல்லிடுவேன் எந்த இடத்துல அவர் ஸ்ட்ராங்கா இருக்கிறாரோ அந்த இடத்துல ஸ்ட்ராங்கா இருக்காங்கிறது இதுவரை நான் நாணயமாட்டம் வெளிப்படையா தான் சொல்லிட்டு இருக்கிறேன் வில் போர்ல ராமதாஸ் மீறின ஒரு தலைவர் இங்க இல்ல அந்த அளவுக்கு வில் போரா வந்து ஒதுக்கீடு டிக்ளேர் பண்ணாதான் கூட்டணி பற்றியே பேச்சுன்னு ஸ்ட்ராங்காக இருக்கிறாரு ஸோ அவரோட இது வந்து நான் வந்து வன்னியர் சமுதாயத்துக்காக இருக்கிறேன் வன்னியர் சமுதாயத்துக்கு இந்த அளவுக்கு ஒரு தலைவர் வந்து பிறந்ததில்லை இருந்ததில்லை இந்த அளவு நன்மையை ஏற்படுத்தி கொடுத்ததில்லை படையாச்சி இருக்கிறாரு ஆனால் படையாச்சு ஒரே எலெக்ஷன்லேயே தன்னோட அடையாளத்தை அழிச்சுக்கிட்டு காங்கிரஸுக்குள்ளே போயிட்டாரு நாங்கிறதுல ராமதாஸ் ஒரு கால போராட்டத்துக்கு வெற்றி வாங்கி கொடுத்துருவாருன்றீங்க இந்த 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 தேர்தலில் அதுதான் பிரச்சனையாக பார்க்கணும் இந்த விஷயம் வந்து ராமதாஸுக்கு வில் போகிற பார்க்க பாராட்டக்கூடிய நான் எடப்பாடி ராஜேந்திரிங்கிறதுலேயும் நான் எனக்கு மாறுபட்ட கருத்தை இல்லை எடப்பாடி ராஜேந்திரிங்கிறத ஆதாரபூர்வமாக தினகரனின் சசிகலாவையும் தட்டி விட்டுட்டு நம்பர் ஒன்னா என்னைக்கு ஆனாரோ அன்னைக்கு தமிழ்நாட்டில் டிக்ளேர் பண்ணேன் சரி அது இன்னைக்கு உண்மையாக தான் இருக்குது இந்த இடத்துல எப்படி பார்க்கணும்னா பத்தொன்பது எம்எல்ஏக்கள் இருந்த படையாட்சியை வந்து காமராஜர் வந்து காங்கிரஸுக்குள்ளே சேர்த்தாரு சேர்த்து அந்த அவரோட தனித்துவ ஜாதி அடையாளத்தை அழிச்சுக்கிட்டு காங்கிரஸ் அடையாளம் மட்டும் படையாட்சி ஆக்கிட்டார் தான் தந்தை பெரியார் சொன்னார் ஆழ்வார்களை விடவும் நாயன்மார்களை விடவும் காமராஜர் உயர்ந்து இருக்கிறாரு ஜாதியை ஒழிச்சிட்டார் காமராஜர் சேவலை இது பண்ணிட்டாருங்கிற மாதிரிலாம் பெரியார் வந்து காமராஜரை பாராட்டினார் படையாச்சியும் கண்டிஷன் போட்டு தான் வந்தார் எம்பிசி கொடுக்கணும்னு சொன்னார் எம்பிசி கொடுத்தாரு கல்விக்காக எம்பிசிங்கிற ஒரு பிரிவை வந்து காமராஜர் ஏற்படுத்தினார் அந்த அந்த லிஸ்ட்டை தான் திரும்ப கருணாநிதி வந்து எண்பத்தொம்போதில் அமல்படுத்த வர்றார் ஸோ படையாட்சிக்கு அடையாளத்தை காங்கிரஸ் இடையாளமாக்கி முப்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்த காமராஜர் அதுக்கு அடுத்த ஐம்பத்தேழு அடுத்த வந்து ஐம்பத்தேழு ஆம் ஆண்டு எலெக்ஷனில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுக்கிறாரு அதில் படையாட்சி மூலமாட்டும் மாணிக்கவல் நாயக்கர் மூலம் மட்டும் ஒரு அஞ்சு பர்சன்ட் ஓட்டுக்கு மேலே காமராஜுக்கு கான்ட்ரிபியூஷன் கிடச்சி அவங்க காங்கிரஸுக்குள்ளே கரைஞ்சிட்டாப்புல காமராஜ் வந்து பெரிய ராஜேந்திரியாக பெரிய லீடராக அந்த இடத்துல ஐம்பத்தேழில் நாற்பத்தஞ்சு பர்சன்ட் ஓட்டு எடுத்து அவருக்கு போட்டியே இல்லை காமராஜ் வர்சஸ் அதர்ஸுங்க அளவுக்கு ஐம்பத்தேழில் வந்துட்டார் கருணாநிதி வந்து எண்பத்தொம்பதில் இடஒதுக்கீடை ஐம்பது சதவீத இடஒதுக்கீடு முப்பது இருபதுன்னு பிரிக்கிறார் கருணாதி சமூகநீதிக்கா நிறைய ப பணியாற்றியிருக்காரு சமூகநீதி வரலாற்றில் கருணாநிதி மிகப்பெரிய அளவு உயர்ந்து நிற்கிறாருங்கிறது நான் பலமுறை நான் பாராட்டியிருக்கிறேன் இன்றைக்கும் போட்டுறேன் அருந்த இடஒதுக்கீடெல்லாம் கருணாதி நான் மனசார போடுறேன் அதெல்லாம் நியாயமான ஒரு விஷயம் ஆனால் அரசியல் ராஜதந்திரத்தில் கருணாநிதி தோற்றுட்டார் நான் எதுவுமே வந்து ஆதாரத்தோடு தான் சொல்லுவேன் சரி ராமதாஸ் அன்றைக்கு வன்னியர் சங்கமாக இருக்கிறார் கருணாநிதி வந்து போராட்டமே நடக்கலைங்க தி திமுக ஆட்சி காலத்தில் எம்ஜிஆர் ஆட்சி காலத்திலங்க போராட்டம் நடந்து எம்ஜிஆர் வந்து அதே காமராஜ் பாணி அரசியல் முதலியார் ரெட்டியார் நாயுடு உடையார் பிள்ளை செங்குந்தர் யாதவர் கிராமணி ப்ளஸ்ஸு எஸ்சிங்கிற அதே போலிட்டிக்ஸில் தான் எம்ஜிஆர் வந்து மார்வாடியும் உக்கர்சந்து கீரா சந்து சந்து இவங்களெல்லாம் சேர்த்துக்கிட்டு ராஜசபா மாவட்ட செயலாளர்னு எம்ஜிஆர் வடக்க பொலிட்டிக்ஸ் பண்ணிகிட்டு இருந்தார் ஸோ அவருக்கு இந்த போராட்டம் வந்து பெரிய மேட்டர் அல்ல வன்னியர் போராட்டம் எம்ஜிஆருக்கு சோசியல் ஸ்டாட்டஜிக்கு பெரிய மேட்டர் இல்லை அவர் தமிழ்நாட்டோட பாப்புலேஷனை இருபத்தஞ்சு கோடி ஆகினார் அப்படி ஒன்றும் பண்ணாமல் முடிச்சுட்டார் பட் கருணாநிதி வந்து அந்த இடஒதுக்கீடு கொடுக்குறார் கொடுக்குறது எப்படி கொடுக்குறாரு அன்னைக்குள்ள சூழ் சூழ்நிலையில் ஒரு ஜாதிக்கு கொடுத்தா நிற்காது கோட்லன்னு சொல்லி மற்ற அதே தன்மை உள்ள மற்ற ஜாதிகளையும் சேர்த்து அவர் கொடுக்குறாரு கொடுத்ததோட என்ன விளைவு வருது டாக்டர் ராமதாஸ் வந்து ஒரு அரசியல் சக்தியாக வன்னியர் சங்கத்தை பாட்டாளி மக்களுக்கு சே மாற்றாரு ஆக எண்பத்தொன்பதாம் ஆண்டு மிகப்பெரிய வெற்றி பெற்று நான்கு முனை போட்டியில் எழுபத்தி ஏழு எம்ஜிஆரே பெறாத வெற்றியை பெற்று எம்ஜிஆர் நாலு முனை போட்டியில் பெறாத சீட்டுகளையும் பெற்று வந்த கருணாநிதி தவறான அரசியல் வீகத்தால் எண்பத்தொம்போது மக்களவை தேர்தலில் ஏற்கனவே அவருக்கு வர வேண்டிய ஓட்டோட எட்டு பர்சன்ட் ஓட்டு அடி எப்படி அடின்னா ராமதாஸ் ஆறு பர்சன்ட் ஓட்டு எடுத்து அரசியல் சக்தி ஆயிடுறாரு மீண்டும் இந்த ஐம்பதை பிரித்த வெள்ளாள கவுண்டர் உடையார் செங்குந்தர் இவங்களுக்கெல்லாம் வந்து அதிருப்தி ஐம்பது இருக்கும்போது கிடைச்சதோட நமக்கு குறைவாக கிடைக்குதுங்கிறதுல அவங்களுக்கு அதிருப்தி அவங்களும் அண்ணா திமுக காங்கிரஸ் கூட்டணி போயிட்டார் கருணாநிதி எண்பத்தொம்பதில் சட்டமன்றத்துக்கு வந்ததோட எட்டு பர்சன்ட் ஓட்டு இழந்துட்டாரு அதில் அந்த ஆறு பர்சன்ட் ஓட்டு பாட்டாளி மக்கள் கட்சி எடுத்த அந்த வன்னியர் ஓட்டு வந்து திமுக கிட்டே இருந்த ஓட்டு தான் திமுகவுக்கு அடிப்படை ஓட்டு தான் அந்த அந்த எண்பத்தொம்போது தேர்தலையும் எண்பத்தொம்போது மக்கள் அடுத்து வந்த மக்களவை தேர்தலையும் தெரியும் அதே மாதிரி காமராஜர் நீங்கள் ஒப்பிட்டு பார்க்கும்போது ஐம்பத்தோரு தேர்தலும் ஐம்பத்தொன்று தேர்தலையும் ஐம்பத்திரெண்டு தேர்தலையும் அடுத்து வரை இடையில தேர்தல் வரல ஐம்பத்தேழுல தான் வந்தது அதையும் தான் ஒப்பிட்டு பார்க்கணும் நான் எல்லாமே புள்ளி உரத்தோட தான் அதை சொல்கிறேன் இப்போ எடப்பாடி முன்னாடி இன்டர்னல் எம்பிசி எடப்பாடி முன்னாடி இருக்குது எடப்பாடி இதுக்கு கமிட்டி போட்டிருக்கிறாரு அந்த கமிட்டி போட்டிருக்காரு கமிட்டி ரிப்போர்ட் வரணும் இதுல வந்து எடப்பாடி வந்து காமராஜ் மாதிரி நிற்கிறாரா கருணாதி மாதிரி நிக்கிறாரா நம்ம பார்க்கணும் ராமதாஸ் வில் படையாச்சியோட எல்லாம் மேல நிற்கிறாரு ஏற்கனவே கருணாநிதி கிட்ட ஒரு இடஒதுக்கீட பிரிச்சு வன்னியர் உட்பட மற்றவருக்கு வாங்கி அதுல கூட கருணாநிதி சொல்ற மாதிரி மூணு பெர்சென்ட் வந்துட்டு இருந்த வன்னியர்கள் வந்து ஏழு பெர்சென்ட் வரக்கூடிய அளவு கருணாநிதி நன்மை செய்தார் கருணாநிதி நன்மை செய்தாருங்கிறது சமூக நீதிக்காக கலைஞரவர்கள் பாடுபட்டார் அதே போல பாமகன்ற ஒரு கட்சி உருவாக காரணமாகிட்டார் அவர் அப்படின்னு சொல்றீங்க அதே போன்ற சவால் இன்னைக்கு எடப்பாடி கிட்ட இருக்குன்றீங்க ஆனா அந்த சவாலை எப்படி எதிர்கொள்வார் கமிட்டி போடுறாருன்றீங்க ஆனா ரெண்டு அமைச்சர்களை தைலாபுரம் தோட்டத்துக்கு அனுப்புறாரு இன்னைக்கு போய் பார்க்க அனுப்புறாரு நிச்சயமா ராமதாஸ் முக்கியமானவருங்க தான் இதை காட்டுது அதில் சரி ஸ்பேட் ரெண்டு மந்திரி அனுப்பி பார்க்கறாரு முக்கியமானவருங்கிறதுல எந்த மாறுபட்ட கருத்துக்குமே இடமில்லை சரி எடப்பாடி கூட்டி நீ தேவை

படையாட்சிக்கு செய்தது வந்து எடப்பாடி பழனிசாமி தான் நானே பலமுறை அதை பாராட்டியிருக்கிறேன் அப்போ இந்த இஷ்யூலையும் எடப்பாடி பழனிசாமி என்ன முடிவு எடுக்கிறான்னு தெரியல இதில் வந்து மூணு செக்ஷன்ஸ் இதில் வர்றாங்க ரெண்டு செக்ஷன்ஸ் இதில் பிரதானமாக வராங்க மரவர் பெருமலைக்கல்லர் சீர்மரமினர் அந்த செக்ஷன் ஒன்றும் வன்னியர் செக்ஷன் ஒன்று வராங்க நான் தாழ தற்காப்பதே தற்பாப்பதை தர்மம்ங்கிற ஐயா வைகுண்டர் வழியில் நாராயணகுரு வழியில் வந்தவன் என்னோட விருப்பம் என்னென்னா தாழ தற்காப்பதே தர்மம் என்ற அந்த பாதையில் நான் வந்து வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர் இவங்க நலன் பாதிச்சிடக்கூடாதுன்னு முதலமைச்சர் எடப்பாடிக்கு இருகரம் கூப்பி என்னுடைய வேண்டுகோளை இதில் நான் கேட்டுக்கிறேன் அவர் அதை செய்வார்னு நம்புறேன் ஏன்னா நீங்க மூணாக கூட பிரிங்க இன்னொரு மூணாக கூட பிரிங்க வன்னார் நாவிதர் குயவர் போயர் ஒட்டர்லாம் எவ்வளோ வாராங்க எவ்வளோ எண்ணிக்கை இருக்கிறாங்க உங்கள்கிட்ட புள்ளிஓரம் கிடைக்குது அவங்களுக்கு அநீதி அழைச்சிடக்கூடாதுங்கிறத உங்கள்கிட்ட சமூக நீதி உண்மையான பாசிட்டிவ் சோசியல் ஜஸ்டிஸ்க்காக நான் கேட்குறேன் இன்னைக்கு மட்டும் கேட்கல எடப்பாடி பழனிசாமி ஆதரிச்ச அந்த காலகட்டங்களில் ஒரு மூன்று வருஷத்துக்கு முன்னாடியே ஒரு இதே வேண்டுகோளை பழனிசாமி நான் அதே வைக்கிறேன் நியாயத்தை வழங்குங்க எல்லா சமூகங்களுக்கும் நியாயத்தை வழங்குங்க ஒரு அரசியல்வாதியா ஒரு ராஜதந்திரியா நீங்க விளங்குங்க அதையும் உங்கள்கிட்ட நான் வேண்டுகோளாக வைக்கிறேன் பட் அதே எல்லா அதே வேளை எல்லாத்துக்கும் நியாயத்தை வழங்குணுங்கிறதையும் கேட்டுக்கிறேன் அரசியல் கூட்டணி நீங்க பாமக அதிமுக எப்படி இருக்குன்னு சொன்னா அது இஸ் ஏ மைண்ட் கேம் இல்ல சார் நான் ஒரு புரிதலோட இறுதியான ஒரே ஒரு கேள்வி கேட்டேன் அதிமுக கூட்டணியை பொறுத்த வரையில் பாமக பாஜக தேமுதிக இதுல யார் அதிகப்படியான சீட்டுகள் வாங்க போறாங்க பெரும்பான்மை சீட்டுகள் அதிமுக நிக்க போகுது அதுல எந்த மாற்றமும் இல்ல இதுல மூணு பேர்ல யார் அதிகமா ஸ்கோர் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க மன வலிமையை பொறுத்த விஷயம் பொறுத்திருந்து பார்ப்போம் மூணு வருமே ராமதாஸ் நல்ல பிளேயர் அவர் பல முறை நிரூபிச்சிருக்காரு ஊரக உள்ளாட்சியில் மட்டும்தான் எடப்பாடி ராமதாஸை அவுட் பண்ணியிருக்காரு மீது எல்லா இடத்துலயும் ராமதாஸ் தான் ஜெயித்திருக்காரு உண்மை உண்மை சொல்லிட்டு போவோம் அதெல்லாம் என்ன இருக்கு நமக்கு அதே விலையில பாஜக நேஷனல் பார்ட்டி தமிழக பாஜக தனிச்சு போனதுக்குள்ள மன வலிமை இல்லாம இருக்காங்க டெல்லி பாஜக சீட் வாங்குற ஒரு எண்ணத்துல இருக்கிறாங்க தனிச்சு போயிருவோங்கிறத சொல்லி தான் சீட் வாங்க முடியும் அப்படி தனிச்சு போறதுக்குள்ள ஒரு வாய்ப்பையும் இந்த குல வேளாளர்களை நம்பி அஞ்சு பர்சென்ட் கூட அந்த சமுதாயத்தை நம்பி தனிச்சு போக வாய்ப்பு சொல்லும் சொல்லும்போது அந்த சமுதாயத்துக்கு அந்த வேளாளர் இதை கொடுத்து அரசியல் ரீதியாக அதை வந்து தன்வசப்படுத்துறத எடப்பாடி பழனிசாமி செய்துட்டாரு அதுலேயும் அவர் கேர்ஃபுல்லா தான் போறாரு ஸோ இந்த மர போராட்டம் டெல்லி பாஜகவுக்கும் எடப்பாடிக்கும் தமிழக அவுட்டு அவங்க கிடைக்கிற சீட் கிடைச்சா போதும் அதிமுக வச்சு எம்எல்ஏ ஆயிர முடியுமான்னு தான் அங்க உள்ள செய்தி தொடர்பாளர்கள் எல்லாருமே இருக்கிறாங்க இது எதார்த்தம் அவங்க பேச்சு எல்லாமே தெரியுதுல்ல பாஜக இது பண்ணாலுமே அவங்க சரியா டிஃபெண்ட் பண்ண மாட்டாங்க அந்த மலவல தான் இருக்கிறாங்க ராமதாஸ் மனவலிமை உள்ளவர் எடப்பாடி ராஜேந்திரத்தை நிரூபித்தவர் டெல்லி பாஜக இதுக்குள்ள இவங்க மைண்ட் கேமுக்குள்ள எப்படி வராங்கன்னு நம்ம பார்ப்போம் நாம வந்து ரஷ் பண்ணி யாருக்கு ஆதரவாட்டும் யாரையும் வந்து அண்டர் எஸ்டிமேட் பண்ணியும் சொல்லாண்டா எப்படி வருதோ அதை வந்து பெரியார் பாணியில் உண்மையை நாளைக்கு சொல்லிட்டு போவோம் பொறுத்திருந்து பார்ப்போம் இன்றளவில் இருக்கக்கூடிய நிலையை வைத்து அதிமுக கூட்டணி அதே போல் அதே போல திமுக கூட்டணி ஏதேனும் மாற்றங்கள் ஏற்படுமா உள்ளிட்ட பல கேள்விகளை வச்சிருந்தேன் குறிப்பாக அதிமுக கூட்டணியை குறித்து தான் நிறைய விஷயங்கள் பேசியிருக்கோம் மக்கள்கிட்ட கொண்டு போய் கொடுப்போம் நேரில் வந்து பேசியமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் இது முடிவுகள் எப்படியும் போகக்கூடிய தருணம் அதனால் நாம் வந்து நம்ம கிரெடிபிலிட்டியை காப்பாற்றுறதுக்கு விருப்ப விருப்ப தாண்டி நியாயமா கரெக்டா பேசுங்க அடிப்படையில் பேசியிருக்கிறேன் நன்றி 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 நேர்களை மீண்டும் ஒரு குடிப்பற நிகழ்ச்சியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்